ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு இந்திய கேக்கலை ஏசி அகாடமி. ஸோ விடுபடம் அனைத்து உங்களுக்கு மனமாதிரி நடிகர் சிலக். ஸோ நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகணும் பார்த்தீங்கன்னா, எஸ்ஏ 2024 ஃபோக்கஸ் பண்ணி கொஸ்டின் சீரிஸ் பார்த்துருக்கோம். அதில் இன்றைக்கி பார்க்க போகிறது பார்ட் 4, ஜிஎஸ் ஜென்ரல் சயின்ஸ் பார்க்க போகிறோம். ஜிஎஸ் ஜென்ரல் சயின்ஸில் இன்றைக்கி பார்க்க போகிறது குவாலிட்டி. ஓகேவா, குவாலிட்டிலேருந்து நான் 20 கொஸ்டின் கொண்டு வந்திருக்கேன். ஜஸ்ட் நம்ம இந்த 20 கொஸ்டின் மட்டும் பார்க்க போகிறதில்ல, இந்த ஒரு கொஸ்டினுக்கு கூடிய 4 ஆப்ஷனுமே நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அப்போ இது நீங்கள் 80 ஆன்சர் கற்றுக்க போகிறீங்க. ஓகே, ஒரே வீடியோ 80 ஆன்சர் கற்றுக்க போகிறீங்க. தரமாக இருக்கும், குவாலிட்டி A to Z நான் நடத்த போகிறேன். ஃபுல்லாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 20 கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். பட் அதை எலாபரேட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு கொடுக்க போகிற கண்டென்ட். வீடியோ மட்டும் கரெக்டாக ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. ஓகே, யாராவது ஃபர்ஸ்ட் வருஷம் சேனலுக்கு வந்தீங்கன்னா மறக்காம சேனல் ஸ்கிரிப் பண்ணி பக்கத்தில் வெளியே நீங்கள் வச்சுக்கோங்க. அப்போ நம்ம போகிற வீடியோஸ் போதும் உங்களுக்கு சேரும். சேர்ந்த வீடியோ லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, எனக்கு ஷேர் பண்ணுங்க. புரியுதா? அதே மாதிரி ஒரு கொஸ்டினும் கொடுக்க உங்களோட ஆன்சரை வரிசையாக கமெண்ட் பண்ணுங்க. அதான் ரொம்ப முக்கியம். ஆன்சர்ஸை கமெண்ட் பண்ணிட்டே இருங்க. லிங்க் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி எல்லாத்தையும் வந்து அட்டன் பண்ண சொல்லுங்க. தரமாக இருக்கும் செஷன். ஓகேவா, டைம் வேஸ்ட் பண்ணா வாங்க, நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ஓகே, குவாலிட்டி தான் பார்க்க போறோம் இன்னைக்கு. 20 க்வெஸ்சன்ஸ் பார்க்க போறோம். ஓகேவா, ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்க. இது ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன், பொறுத்துக்க, மேட்ச் பண்ணணும். அதாவது இந்த பக்கம் மொழி, அந்த பக்கம் செம்மொழி, யார் அந்த தகுதி அந்த வருஷம் கொடுத்துருக்காங்க. புரியுதா? தமிழ், சமஸ்கிருதம், தெலுங்கு, இந்த பக்கம் 2005, 2004, 2007. ஸோ மேட்ச் பண்ணுங்க, என்ன ஆன்சர்னு கவர் பண்ணுங்க. ஃபாஸ்டா பண்ணுங்க, மேட்ச் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் க்வெஸ்சனுக்கான ஆன்சர் மேட்ச் பண்ணுங்க, கவர் பண்ணுங்க. இப்போ நான் சால்வ் பண்ணுறேன். ஓகேவா, நான் வந்து ஆன்சர் சொல்கிறேன். ரைட், இதை பார்த்தோன்னா இந்திய மொழிகளில் செம்மொழியானது ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் தான். அதுவும் வருஷம் 2004. இப்போ தமிழ் வந்து பார்த்தீங்கன்னா 2004. அடுத்து சமஸ்கிருதம் வந்து பார்த்தீங்கன்னா 2005. சமஸ்கிருதம் தான் ரெண்டாவது வந்துச்சு, 2005. ஓகேவா, அடுத்து தெலுங்கு வந்து பார்த்தீங்கன்னா 2008. ஓகேவா, தெலுங்கு வந்து பார்த்தீங்கன்னா 2008. இது இல்லாமல் கன்னடமும் வந்து பார்த்தீங்கன்னா 2008 தான் செம்மொழியாச்சு. கன்னடமும் எப்ப? 2008 தான் ஆச்சு. ஓகேவா, நெக்ஸ்ட் மலையாளம் எப்ப ஆச்சுங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. மலையாளம் எந்த வருஷம் செம்மொழி தொகுதி அடைஞ்சிச்சு கமெண்ட் பண்ணுங்க. ஆன்சர் சொல்லிட்டேன், தமிழ் 2004, தமிழ்கு 2005, தெலுங்கு 2008. 2008 கன்னடமும் வந்துச்சு. ஓகேவா, இதுக்கான ஆன்சர் 213 ஆன்சர் வந்துடும். ஓகேவா, நான் கேட்டது இப்ப மலையாளம் எந்த வருஷம் செம்மொழி தொகுதி அடைஞ்சிச்சு கமெண்ட் பண்ணுங்க. மலையாளம் வந்து பாத்தீங்கன்னா 2013. ஓகேவா, கடைசியா ஒடியா. ஒடியான்றது ஒடிசா மாநிலத்தோட மொழி. இந்த ஒடியா எந்த வருஷங்கிறதையும் கவனம் பண்ணுங்க. மொத்தமா 6 மொழி செம்மொழி அடைஞ்சிருக்கிறது இந்தியாவில் பாத்தீங்கன்னா 6 மொழி தான். ஓகேவா, தமிழ், 2004, சமஸ்கிருதம், 2005, தெலுங்கு, 2008, கன்னடம், 2008, மலையாளம், 2013, ஒடியா. இப்ப ஒடியா 2014. இது வரைக்கும் 6 மொழிகள் பண்ணிருக்காங்க. இந்த 6 வரிசைப்படுத்தி கேட்கலாம். ஒரு சில எக்ஸாம்பிள் கேட்டாங்க, போட்டுருங்க. ஓகேவா, நடத்துறத ப்ராப்பரா நோட்ஸ் எடுத்துக்கோங்க, பேப்பர் பென் எடுத்து நோட்ஸ் எடுத்துக்கோங்க. நம்ம ஜஸ்ட் கொஸ்டின் மட்டும் பார்க்க போறதுல ஃபுல்லா எலாபரேட்டா எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். சரிங்களா, அடுத்த கொஸ்டின் போயலாமா? ரெண்டாவது கொஸ்டின் பாருங்க. ரெண்டாவது கொஸ்டின் ஆன்சர் கவர் பண்ணிக்கோங்க. மத்திய மாநில அரசுகளின் உறவுகள் குறித்த உறவுகளுக்கு முழுவதும் ஆராய எந்த அரசு ராஜமன்னார் தலைமையில் மூவர் குழு ஒன்றை அமைத்தது? மத்திய அரசா, மாநில அரசா, இல்ல மத்திய மாநில அரசா, எதுவும் இல்லையா? இதுக்கான ஆன்சர் கவர் பண்ணுங்க. மத்திய மாநில அரசுகளின் உறவு குறித்து முழுவதும் ஆராய எந்த அரசு ராஜமன்னார் தலைமையில் மூவர் குழு ஒன்றை அமைத்தது? சோ எந்த அரசு அமைச்சிச்சுன்னு கேட்கிறாங்கப்பா. இதுக்கான ஆன்சர் மத்திய அரசா, மாநில அரசா, மத்திய மாநில அரசா, எதுவும் இல்லையா? இதுக்கான ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா மாநில அரசு தான். ஓகேவா, நம்ம தமிழ்நாடு அரசு தான் அமைச்சிச்சு. வருஷம் வந்து பாத்தீங்கன்னா 1969. அப்ப யார் தமிழக முதலமைச்சர்னா அறிஞர் அண்ணா கிடையாது, கலைஞர் கருணாநிதி. ஏன்னா அண்ணா இருந்து கருணாநிதி ஆட்சி குடிச்சுவாரு. சோ 1969 கலைஞர் கருணாநிதி தான் முதலமைச்சர். அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா ராஜமன்னார் தலைமையில மூவர் அமைச்சு மத்திய மாநிலத்தோட உறவுகளை பத்தி ஆராய்ஞ்சிருப்பாரு. இதுல டீட்டெயிலான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க எப்பவுமே கொஞ்சம் பொலிட்டிக்கலா பாக்கணும். ஓகேவா, எப்பவுமே பொலிட்டிக்கலா பாக்குறப்ப நம்ம தமிழ்நாட்டுல திமுக அதிமுக தான் மாத்தி மாத்தி ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க. அதுல திமுகவோட வரலாறு எடுத்து பாத்தீங்கன்னா 99% மத்திய அரசை எதிர்ப்பாங்க. தமிழ்நாடு தனிநாடா கொடுங்க, திராவிடா கொடுங்கன்னு மத்திய அரசுக்கு எதிராகவே போக நிற்பாங்க. அப்படி பாக்குறப்ப ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அறிஞர் அண்ணா 1957 அண்ணா வந்து முதலமைச்சர் எல்லாம் கிடையாது, 1960 ஆட்சியை பிடிச்சிருப்பாங்க. அவர் வந்து அப்போ ராஜ்யசபா எம்பியா இருப்பாரு. அந்த டைம்ல அப்ப பிரதமர் யாரு? நேரு. ஓகேவா, நேரு என்ன கேட்டிருப்பாரு அப்படின்னா தமிழ்நாட தனிநாடா கொடுங்கன்னு சொல்லிட்டு ஒரு கோரிக்கை மாதிரி வச்சிருப்பாரு. நேரு கொடுக்க மாட்டாரு. சோ ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து பாத்தீங்கன்னா நடக்காது. அப்ப நம்ம திரும்ப 1962 அப்பையும் நேரு தான் பிரதமர் இருப்பாரு. அறிஞர் அண்ணா என்ன பண்ணிருப்பாரு? தமிழ்நாடு தமிழ்நாடா கொடுக்கல, எங்களுக்கு திராவிட நாடுன்னு சொல்லிட்டு தென்னிந்தியாவை கொடுத்துருங்க அப்படின்னா தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா எல்லாம் வந்துடும். ஓகேவா, எங்களுக்கு திராவிட நாடுன்னு கொடுங்கன்னு கேட்பாரு. அப்பையும் நேரு முடியாதுன்றவர்.
திரும்ப 1969ல் கலைஞர் கருணாநிதி, பிரதமர் யாரு, இந்திரா காந்தி. இந்திரா காந்தி நேருவோட பொண்ணு. இந்திரா காந்தி பிரதமரா இருக்கிறப்ப கலைஞர் கருணாநிதி என்ன பண்ணுவார் அப்படின்னா, டைரக்டா கேட்க மாட்டாரு. என்ன பண்ணுவார் அப்படின்னா, கலைஞர் கருணாநிதி பொறுத்த வரைக்கும் அதாவது அரசியல் விமர்சனம் அப்படிங்கறத தாண்டி ரொம்ப பிரில்லியன்ட் கலைஞர் கருணாநிதி, அது நீங்க ஒத்துக்கிட்டுதான் ஆகணும். ஓகேவா? அவர் வந்து பாத்தீங்கன்னா என்ன கேட்டிருப்பாருன்னா, எங்களுக்கு ஐஏஎஸ் ஐபிஎஸ் இந்த ராஜமனார் தலைமையில குழு போட்டு அறிக்கை அனுப்புவார் எங்க, மத்திய அரசுக்கு, இந்திரா காந்திக்கு. ஐஏஎஸ் ஐபிஎஸ் வேண்டாம், ஆக்சுவலா ஐஏஎஸ் ஐபிஎஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆபீசர்ஸ் அவங்க எங்களுக்கு வேண்டாம். அது கவர்னர் அப்படின்னு ஒருத்தர் வேண்டாம். ஓகேவா? கவர்னர் அப்படிங்கிற ஆளுநர் ஒருத்தர் வேண்டாம், நாங்களே எங்க சேட்டை பாத்துக்கோம். எம்பி எங்களுக்கு வேண்டாம் அப்படின்ற மாதிரி இந்த மத்திய அரசு கண்ட்ரோல்ல வர்றதெல்லாம் எடுத்து விட்டு மாநில அரசு கண்ட்ரோல மட்டும் கொடுங்கிறத மறைமுகமா கேட்டிருப்பாரு. அதுதான் ராஜமன்னார் கோவில் 1969. அப்பயும் இந்திரா காந்தி முடியாதுருவாங்க. புரியுதா? இருந்தாலும் அவர் அந்த மாதிரி டெக்னிக்கா கேட்டிருக்காரு. ஓகேவா? சோ இந்த போட்டது வந்து மாநில அரசு தான், 1969ல் கலைஞர் கருணாநிதி, அப்ப பிரதமர் யாரு, இந்திரா காந்தி. ஓகே, அடுத்த கொஸ்டின் பேலாமா? மூணாவது கொஸ்டின் பாருங்க. எந்த ஆண்டு இந்திய அரசு செம்மொழிகள் என்னும் புதிய வகைப்பாட்டினை ஏற்படுத்த தீர்மானிக்கிறது? 2004, 2006, 2006, 2003 எந்த ஆண்டு இந்திய அரசு செம்மொழிகள் என்னும் புதிய வகைப்பாட்டினை ஏற்படுத்த தீர்மானித்தது? 2004, 2006, 2006 31 உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், ஆர்டிகல் 12ல இருந்து 35 வரைக்குமே அடிப்படை உரிமைகள், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்னு சொல்லுவாங்க. ஆரம்பத்துல ஆர்டிகல் 31ல சொத்துரிமை வச்சிருந்தாங்க. சொத்துரிமைங்கிறது அடிப்படை உரிமை, ஃபண்டமெண்டல் ரைட்ஸா இருந்தது. ஓகேவா? அத 1978 44வது அரசு சட்ட திருத்தம் போட்டப்ப யாரு வந்து பிரதமர்னா, மொராஜி தேசாய். ஓகேவா? ஜனதா தளம் கீழே மொராஜி தேசாய் ஆட்சியை பிடிச்சு 44வது சட்ட திருத்தத்தின் படி என்ன பண்ணிடுவார் அப்படின்னா, சொத்துரிமை 31ல இருக்குள்ள அதை தூக்கி 307 ஒரு சட்ட உரிமையா சேர்த்துருவாங்க. அப்ப இது மாதிரி கேள்வி கேட்கலாம், சொத்துரிமை ஆரம்பத்துல என்ன உரிமையா இருந்தது? அடிப்படை உரிமையா இருந்தது. ஓகேவா? சொத்துரிமை ஆரம்பத்துல அடிப்படை உரிமையா இருந்தது. அதுவும் சொல்ல போனா கல்வி கலாச்சார உரிமை. ஓகேவா? கல்வி கலாச்சார உரிமை ஆர்டிகள் 31, 32 கல்வி கலாச்சார உரிமைன்னு சொல்லுவாங்க. அந்த கல்வி கலாச்சார உரிமைக்குள்ள ஆர்டிகள் 31 சொத்துரிமை வந்து அடிப்படை உரிமையா இருந்தது. அத இப்ப சட்ட உரிமையா வச்சிருக்காங்க. எந்த ஆர்டிகல்ல? 307 மாத்தினது 978 44 சட்ட திருத்தப்படி. புரியுதா? ஓகேவா? அடுத்த கொஸ்டின் போலாமா? ரைட். அஞ்சாவது கொஸ்டின், எந்த அரசமைப்பு சட்ட பிரிவின் கீழ் தனிப்பட்டவரின் அடிப்படை உரிமைகள் பாதிக்கப்படும் போது நீதிமன்றத்தை அணுகி உரிமையை பெற முடியும்? ஆர்டிகல் 21, 32, 22, 23 இதுக்கான ஆன்சர். இதுக்கான ஆன்சர் என்ன கவுண்ட் பண்ணுங்க. எந்த அரசியல் சட்டப்பிரிவின் கீழ் தனிப்பட்டவரின் அடிப்படை உரிமைகள் பாதிக்கப்படும் போது நீதிமன்றத்தை அணுகி உரிமை பெற முடியும்? 21, 32, 22, 23 இதுக்கான ஆன்சர். இதுக்கான ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆர்டிகல் 32 அப்படி 32 தான் வரும். ஓகேவா? அப்ப 21, 22, 23 சொல்றேன். ஓகேவா? ஆர்டிகல் 21 அப்படின்றது உயிர் வாழ்தல், தனிநபர் சுதந்திரம். ஆர்டிகல் 21 கேட்டாங்கன்னா தனிநபர் சுதந்திரம். ஆர்டிகல் 21 அப்படிங்கிறது தனிநபர் சுதந்திரம். சேம் டைம் ஆர்டிகல் 20, 21 ஓகேவா? ஆர்டிகல் 20, 21 இந்த ரெண்டும் இருக்கு பாத்தீங்களா, அந்த ரெண்டு மட்டும் அவசர நிலை காலத்துல அந்த ரெண்டு உரிமையை மட்டும் உயர் உச்ச நீதிமன்றத்தால் கூட நிறுத்தி வைக்க முடியாது. ஆர்டிகல் 20, 21 ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு. ஓகேவா? ஆர்டிகல் 20, 21 நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த அவசர நிலை நடைமுறை இருக்கிறப்ப அந்த ரெண்டு உரிமையை மட்டும் நிறுத்தி வைக்க முடியாது. இதை சொல்லக்கூடிய ஆர்டிகல் வந்து 359. ஓகேவா? இதை சொல்லக்கூடிய ஆர்டிகல் என்னன்னா 359, நோட் பண்ணிக்கோங்க. ஆர்டிகல் 359 படி ஆர்டிகல் 20, 21 இந்த ரெண்டும் அவசர நிலையில கூட நிறுத்தி வைக்க முடியாது. 20, 21 ஒரு அடிப்படை உரிமை, ஃபண்டமெண்டல் ரைட். ஓகேவா? அப்ப ஆர்டிகல் 21 நம்ம பார்த்தோம் என்னது, உயிர் வாழ்வு, தனிநபர் சுதந்திரம். ஆனா 20, 21 மட்டும் நிறுத்தி வைக்க முடியாது. ஓகேவா? அடுத்து
ஒன்னு இருக்குப்பா, 21A, 21A, 21A வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, 6 முதல் 14 வயதுக்குள்ள குழந்தைகளுக்கு கட்டாய கல்வி அளிக்கணும் வருது. இந்த 21A ஆர்டிகல் எப்ப வருது அப்படின்னா, 2002 86வது சட்ட திருத்தம் அமெண்ட்மெண்ட் படி தான் கொண்டு வராங்க. 21A 6 முதல் 14 வயது உள்ள குழந்தைகளுக்கு அடிப்படை கல்வி வழங்கணும். அப்ப பிரதமரா யார் இருந்தார்னா வாஜ்பாய். அப்ப பிரதமரா யார் இருந்தார்? வாஜ்பாய். 86 அமெண்ட்மெண்ட் 2002 21A இந்த இதை வந்து சேர்த்துறாங்க. ஓகேவா, உடனே சொல்லிட்டோம், அடுத்த விஷயம் பேரு. அரசு நெறியுறுத்தும் கோட்பாடுகள் எந்த நாட்டு அரசியலமைப்பிலிருந்து பெறப்பட்டது? அரசு நெறியுறுத்தும் கோட்பாடுனா டிபிஎஸ்பி. ஓகேவா, டிபிஎஸ்பி டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. அது வந்து எந்த நாட்டுல இருந்து எடுத்தோம்? அமெரிக்காலயா, ஆஸ்திரேலியாலயா, ரஷ்யாலயா, அயர்லாந்துல? இதுக்கான ஆன்சர் அமெரிக்காவா, ஆஸ்திரேலியாவா, ரஷ்யாவா, அயர்லாந்தா? இதுக்கான ஆன்சர், இதுக்கான ஆன்சர் ஜஸ்ட் ட்ரை பண்ணுங்க. இதுக்கான ஆன்சர் என்ன வரும்னு கவுண்ட் பண்ணுவோம். அரசு நெறியுறுத்தும் கோட்பாடுகள் எந்த நாட்டு அரசியலமைப்பிலிருந்து பெறப்பட்டுச்சு? ஆக்சுவலா இது எந்த நாட்டுல இருந்து எடுத்தாங்கன்னா அயர்லாந்து தான் எடுத்தாங்க. இது அயர்லாந்து தான் டிபிஎஸ்பி எடுத்தாங்க. பட் ஒவ்வொரு நாட்டுல இருந்து என்னென்ன எடுத்தாங்கிறத பார்த்தலாம். அமெரிக்கால இருந்துதான் பிரியாம்பிள் முகவுரையும் அடிப்படை உரிமைகள் ஃபண்டமெண்டல் ரைட்ஸும் எடுத்தது. நமக்கு தெரியும் நம்மளோட இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் புக்கோட இண்டெக்ஸ் இருக்குல்ல, அதுதான் பிரியாம்பிள் முகவுரைன்னு சொல்லுவாங்க. பிரியாம்பிள் வேணும்னு சொன்னது நேரு, ஜவஹர்லால் நேரு அவர்கள். இந்த பிரியாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா எந்த நாட்டுல இருந்து எடுத்தோம்? அமெரிக்கால தான் எடுக்கிறோம். நம்மளோட ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அடிப்படை உரிமைகள் இருக்குல்ல, அதுவும் நம்ம அமெரிக்கால தான் எடுத்தோம். ஓகேவா, நெக்ஸ்ட் எதை வந்து பாத்தீங்கன்னா ஆசியால வந்து எடுத்தோம் அப்படின்னா பொதுப்பட்டியல், கன்கரண்ட் லிஸ்ட். மொத்தம் சென்ட்ரல் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட், கன்கரண்ட் லிஸ்ட். மத்திய பட்டியல், மாநில பட்டியல், பொதுப்பட்டியல், மூணு இருக்கு. மத்திய பட்டியல்னா மத்திய அரசின் கீழே வரக்கூடிய துறைகள், மாநில பட்டியல்னா மாநில அரசு கீழே வரக்கூடிய துறைகள். இப்ப மத்திய அரசு வரக்கூடிய துறைகளுக்கு மத்திய அரசு தான் சட்டம் போட முடியும், மாநில அரசுக்குள்ள வர்றதுக்கு மாநில அரசு தான் சட்டம் போட முடியும். அப்புறம் பொதுப்பட்டியல் அப்படின்னு ஒன்று இருக்கு. பொதுப்பட்டியல்னா கன்கரண்ட் லிஸ்ட். கன்கரண்ட் லிஸ்ட்னா மத்திய அரசு மாநில அரசு ரெண்டு பேரும் சட்டம் போட்டுக்கலாம். ஆனா ஒரு கட்டத்துல போட்டி அப்படின்னு வர்றப்ப மத்திய அரசு சொல்றதுதான் கேட்கணும், போட்டின்னு வரப்ப மத்திய அரசு சொல்றதா கேட்கணும். இதுதான் பொதுப்பட்டியல் கன்கரண்ட் லிஸ்ட். இந்த பொதுப்பட்டியல் கன்கரண்ட் லிஸ்ட் நம்ம எந்த நாட்டு எடுக்கிறோம்னா ஆஸ்திரேலியால இருந்து எடுக்கிறோம். இதே மத்திய மாநில உறவுகளும் ஆஸ்திரேலியா தான் எடுத்திருப்போம். ரிலேஷன் பண்ணி சென்ட்ரல் ஸ்டேட் அதுவுமே நம்ம ஆஸ்திரேலியா வந்து எடுத்துருப்போம். ஓகேவா, இந்த பொதுப்பட்டியல் மாநில பட்டியலை பத்தி பாக்குறப்ப உதாரணம் சொல்ல போனா கல்வி, கல்வி ஸ்டார்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா மாநில பட்டியல தான் இருந்தது. அதனாலதான் 1968 முதல் தேசிய கல்விக் கொள்கையில மும்மொழி கொள்கையை கொடுத்தப்ப, இந்திரா காந்தி கொடுத்தப்ப அப்போதைக்கு சிஎம் ஆனீங்க அண்ணா வந்து வேணான்னு வேணான்னு சொல்லிட்டு இருமொழி இன்ட்ரடியூஸ் பண்ணிடுவாரு. அப்ப பண்ண முடிஞ்சிச்சு, காரணம் கல்வி மாநில பட்டியல். ஆனா அந்த கல்வி மாநில பட்டியல் இருந்தது 1976 42 அமெண்ட்மெண்ட்ல இந்திரா காந்தி என்ன பண்ணுவாங்க, பொதுப்பட்டியலுக்கு மாத்திடுவாங்க. அதனாலதான் இப்ப நீட் எதுவும் கொண்டு வரப்ப நம்ம வேணாம்னு சொன்னா கேட்க மாட்டாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட். இப்ப ஏன்னா கல்வி பொதுப்பட்டியல். ஓகேவா, கல்வி வந்து பொதுப்பட்டியல். பட் ஆனா மத்திய அரசு உடனே ஒரு கருத்துல கேட்கணும். ஓகேவா, அதை மாத்தினது 1947 அமெண்ட்மெண்ட் 1976ல. ஓகேவா, அப்ப பொதுப்பட்டியல் எங்க இருந்து கொண்டு வராங்க? ஆஸ்திரேலியா இருந்து கொண்டு வராங்க. அடுத்து அப்ப ரஷ்யா வந்து என்ன சார் கொண்டு வந்திருக்காங்க? ரஷ்யால இருந்து அடிப்படை கடமைகள், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அடிப்படை ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், அடிப்படை கடமைகள், ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ நம்ம ரஷ்யால இருந்து எடுத்துருப்போம். அயர்லாந்துல இருந்துதான் டிபிஎஸ்பி, குடியரசுத் தலைவருக்கான தேர்தல், குடியரசுத் தலைவர் தேர்தல், அதாவது பிரசிடென்ட் எலெக்ஷன் இருக்குல்ல, அதுவுமே நம்ம அயர்லாந்துல தான் எடுக்கிறோம். டிபிஎஸ்பி அயர்லாந்துல எடுக்கிறோம், குடியரசுத் தலைவரோட தேர்தல் அயர்லாந்துல தான் எடுக்கிறோம். ஓகேவா, இது இல்லாம ராஜ்யசபால மட்டும் எத்தனை உறுப்பினர்கள்? 250 உறுப்பினர்கள். அதுல 238 உறுப்பினர்களை அதுவே மறைமுக தேர்தல் தான், இருக்கக்கூடிய எம்எல்ஏ எம்பிஸ் தான் சட்டி அமைச்சிருவாங்க. 238 பேரை, ஒரு 12 பேரை மட்டும் குடியரசுத் தலைவர் தேர்ந்தெடுக்கலாம். 12 ராஜ்யசபா உறுப்பினர்களை குடியரசுத் தலைவர் தேர்ந்தெடுக்கலாம்ன்றத நம்ம அயர்லாந்து தான் எடுத்துருவோம். புரியுதா, குடியரசுத் தலைவர் வந்து 12 பேரை செலக்ட் பண்றாருங்கிறத நம்ம அயர்லாந்து தான் எடுத்துருவோம். ஓகே, அடுத்த விஷயம் போலாமா? நெக்ஸ்ட் வாங்க. அடிப்படை கடமைகளுடன் தொடர்புடைய குழு, ரஷ்யா தானே அடிப்படை கடமை எடுத்தோம் சொன்னோம், அதோட குழு என்னன்னு கேக்குறாங்க. ராஜம்மா குழுவா, எம்எம் பூஞ்சி குழுவா, எம்எம் வெங்கடாச்சலைய குழுவா, சர்தார் சுவான் சிங் கமிட்டி குழுவான்னு, இந்த நாலு குழு பத்தியுமே நான் சொல்றேன். ஓகேவா, நாலு பத்தியுமே சொல்றேன். இப்ப இதுக்கு ஆன்சர் பண்ணுங்க, ஆன்சர் பண்ணுங்க. அடிப்படை கடமைகளோட தொடர்புடைய குழு என்னன்னு கேக்குறாங்க. ஆக்சுவலா அடிப்படை கடமைகள்ங்கிறப்ப நம்ம கான்ஸ்டியூஷன் எழுதுனப்ப இல்ல. ஓகேவா, அடிப்படை கடமைகள் ஒண்ணு இல்ல. 1976 42வது சட்ட திருத்தம், அதன்படி இந்திரா காந்தி தான் பிரதமர், அதன்படி தான் அதுலதான் அடிப்படை கடமைகள் சேர்க்கிறாங்க. ஓகேவா, அடிப்படை கடமைகள்னா ஆர்டிகல் 51A பகுதி 4A வரும். பகுதி 4A அடிப்படை கடமைகள் வரும். பகுதினு எடுத்துட்டீங்கன்னா ஒன்னுன்றது இந்தியாவை பத்தியும் அவர் எல்லைகள் பத்தியும் பேசுவோம். பகுதி 2ங்கிறது சிட்டிசன்ஷிப் குடியுரிமை பத்தி பேசுவோம். பகுதி 3ங்கிறது அடிப்படை உரிமைகள் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பத்தி பேசுவோம். பகுதி 4ன்றது டிபிஎஸ்பியை பத்தி பேசுவோம். பகுதி 4A தான்
அடிப்படை கடமைகள், ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் ஓகேவா. ஆனா அதை ஒரு குழு போட தான் சேர்த்திருப்பாங்க. அதுதான் என்ன குழுனா ஃபாரன்சிக் குழு. ராஜமனார் குழு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணேன் ஸ்டார்டிங்ல ஓகேவா. 969 கலைஞர் கருணாநிதி. எம்எம் பூஞ்சி குழுங்கிறது என்ன அப்படின்னா, எம்எம் பூஞ்சி குழுன்றதும் மத்திய மாநில உறவுகளுக்காக கொண்டு வந்தது தான். ஆனா சர்க்காரியா குழுவும் மத்திய மாநில உறவுகள் கொண்டு வந்தது தான். அந்த சர்க்காரியா குழுக்கு அப்புறமா மத்திய மாநில உறவுகளை பத்தி போட்டதான் எம்எம் பூஞ்சி குழு. எம்எம் பூஞ்சி குழு ஓகேவா. இந்த எம்எம் பூஞ்சி குழுங்கிறது எப்ப போடுறாங்கன்னா 2007. எம்எம் பூஞ்சி குழு 2007 குறிப்பா சொல்ல போனா 27 April 2007 ஓகேவா. அவரோட குழுதான் அந்த குழு. மத்திய மாநில உறவுகளை கண்காணிக்கிறதுக்காக கொண்டு வந்தது தான். ஆனா சர்க்காரியா கமிஷனுக்கு அப்புறம் வந்தது. சர்க்காரியா கமிஷனுக்கு நிறைய குழு போட்டிருக்காங்க. அதுக்கு அடுத்து மத்திய மாநில உறவுகளை பத்தி பாக்குறதா கொண்டு வந்த குழு எம்எம் பூஞ்சி குழு. அடுத்து எம்என் வெங்கடாச்சலையா குழு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, எம்என் வெங்கடாச்சலையா குழு அப்படின்னு எம்என் வெங்கடாச்சலையா என்ன அர்த்தம்னா, மணிப்பள்ளி நாராயணராவ் வெங்கடாச்சலையா. மணிப்பள்ளி நாராயணராவ் வெங்கடாச்சலையா அவரோட ஃபுல் பேர். இது 2008 போட்ட குழு. இந்தியாவோட கலாச்சாரத்தை காக்கணும்னு சொல்லிட்டு, இந்தியாவோட கலாச்சாரத்தை காக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குழுவை போட்டுருப்பாங்க ஓகேவா. இந்த எம்என் வெங்கடாச்சலையா அப்படிங்கிறவர் யாரு அப்படின்னா, அறிவியல் துறையில இளநிலை பட்டம் பெற்றவர், மைசூர் பல்கலைக்கழகத்துல சட்ட படிப்புல இளநிலை பட்டம் பெற்றவர். யாரு? எம்என் வெங்கடாச்சலையா. ராஜமார் குழு 1969 கலைஞர் கருணாநிதி. எம்எம் பூஞ்சி குழு 2007 எதுக்காக போட்டாங்க, மத்திய மாநில உறவுகளுக்காக. வெங்கடாச்சலையா இந்தியாவோட கலாச்சாரத்தை பெரிய பார்க்கணும்னு சொல்லிட்டு 2008 போட்டது. சர்தார் சரண்சிங் கமிட்டி சொல்லிட்டேன், அடிப்படை கடமைகளுக்காக கொண்டு வந்த குழு. ரைட்டா, அடுத்த விஷயம் போடலாம். நெக்ஸ்ட் பாருங்க, சிட்டிசன் எனும் சொல் சிவிஸ் எனும் சொல்லிருந்து பெறப்பட்டது ஓகேவா. இப்ப அந்த சிவிஸ்ங்கிறது எந்த மொழி சொல்? சிட்டிசன் அப்படிங்கிறது சிவிஸ்ல இருந்து வந்துச்சு. சிவிஸ்ங்கிறது எந்த மொழி சொல்? லத்தீனா, கிரேக்கமா, ஈப்ருவா, சமஸ்கிருதமா? இதுக்கான ஆன்சர், இதுக்கான ஆன்சர் கவுண்ட் பண்ணுங்க. லத்தீனா, கிரேக்கமா, ஈப்ருவா, சமஸ்கிருதமா? இதுக்கான ஆன்சர், இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ லத்தீன். சோ சிட்டிசன் சிவிஸ் அப்படிங்கிறது லத்தீன்ல இருந்தான் வந்திருக்கு. அடுத்த க்வெஸ்சன், வரிசைப்படுத்தணும் சமய சார்பற்ற ஜனநாயக குடியரசு இறையாண்மை சமதர்ம. இத வரிசைப்படுத்த சொல்றாங்க. சோ வரிசைப்படுத்தினா என்ன வரும் கவுண்ட் பண்ணுங்க. இந்த வரிசைப்படுத்தினா என்ன வரும் கவுண்ட் பண்ணுங்க. சமய சார்பற்ற ஜனநாயக குடியரசு இறையாண்மை சமதர்ம இதை வரிசைப்படுத்தினா என்ன வரும்? இந்த அஞ்சுமே வந்து பாத்தீங்கன்னா முகவரை பிரியாம்பல் இருக்கிற வார்த்தை. சோ இந்த அஞ்சை அரேஞ்ச் பண்ணா என்ன வரும்? அரேஞ்ச் பண்ணி அப்படின்னா வந்து 4 5 1 2 3. அதாவது ஃபர்ஸ்ட் இறையாண்மை, சமதர்ம, சமய சார்பற்ற, ஜனநாயக குடியரசு நாடுதான் இந்தியா. ஜனநாயகம் வரும், மக்களாட்சின்னு வரும். ஏன்னா ஜனநாயகம் மக்களாட்சி இருக்கும். பிரியாமல் அப்படிதான் இருக்கும். அதாவது இந்திய அரசு என்பது இறையாண்மை மிக்க, சமதர்ம, சமய சார்பற்ற, ஜனநாயக குடியரசு நாடு, மக்களாட்சியை கூடிய குடியரசு நாடு. இது வந்து பிரியாம்பல்ல முகவரியில இருக்கும். அதான் அரேஞ்ச் பண்ண சொன்னாங்க அந்த வார்த்தைகளை. இப்ப 4 5 1 2 3 ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. அடுத்த விஷயம் போலாமா? ரைட். அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தை பற்றி குறிப்பிடக்கூடிய விதி. நம்ம ஆக்சுவலா அரசியலமைப்பு சட்ட திருத்தம் பண்றோம்ல, மாத்திரம்ல, அதுக்கு ஒரு ஆர்டிகல் இருக்கு. அது என்ன ஆர்டிகல் கேட்கறாங்க? 366, 361, 361, 386. இதுக்கான ஆன்சர் 366, 361, 368, 386. இதுக்கான ஆன்சர் கவுண்ட் பண்ணுங்க. இதுக்கான ஆன்சர் என்ன ஒரு கவுண்ட் பண்ணுங்க. என்ன ஷெட்யூல்னா? என்ன அட்டவணைனா? என்ன பார்ட் பகுதினா? என்ன சரத்துனா? என்னன்னு சொல்லக்கூடிய அந்த வரையறை, அதுதான் ஆர்டிகல் 366 ஓகே. அப்ப ஆர்டிகல் 361 அப்படின்றது என்னன்னா, 361ன்றது குடியரசுத் தலைவர் ஆளுநருக்கெல்லாம் ஒரு ப்ரொடெக்ஷன், குடியரசுத் தலைவர் ஆளுநர்களுக்கெல்லாம் ஒரு பாதுகாப்பு, அதுதான் ஆர்டிகல் 361 அப்படின்றது ஓகேவா. 361 ஒன்று இருக்கு, சட்டமன்றம், நாடாளுமன்றம், இதெல்லாம் பாதுகாக்கிறது. அது வந்து ஆர்டிகல் 361A ஓகேவா.
368 சட்டத்திருத்தம் பண்றது அமெண்ட்மெண்ட் பண்றது சொல்றேன். ஆர்டிகல் 386 அப்படின்றது யூனியன் டெரிட்டரி, யூனியன் பிரதேசத்தையும் அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்தையும் ஸ்டேட்டையும் ஒரு குடியரசு நினைச்சா இணைக்கலாம், ஒரு குடியரசு நினைச்சா இணைக்கலாம். அதை சொல்றது ஆர்டிகல் 386. ஆர்டிகல் 386ங்கிறது ஒரு யூனியன் பிரதேசத்தையும் மாநிலத்தையும் இணைக்கிறது, யூனியன் டெரிட்டரி ஸ்டேட்டையும் இணைக்கிறது, குடியரசு நினைச்சா இணைக்கலாம். அதை பத்தி சொல்றது அந்த ஆர்டிகல். ஓகேவா, அது கொஞ்சம் போலாமா? இதெல்லாமே அடிப்படை உரிமைகள். அடிப்படை உரிமைகள் சமய உரிமையை பத்தி பேசுறது. ஓகேவா, இதை மேட்ச் பண்ணணும். 25 26 27 28 இந்த மேட்ச் பண்ணா ஆன்சர் என்ன வரும் கவுண்ட் பண்ணுங்க. இந்த மேட்ச் பண்ணா ஆன்சர் என்ன வரும் கவுண்ட் பண்ணுங்க. 1234 2134 4321 2143 இதுக்கான ஆன்சர், இதுக்கான ஆன்சர், இதுக்கான ஆன்சர் பாத்தீங்கன்னா 2143. அதாவது 25ங்கிறது தான் எந்த ஒரு சமயத்தை நேர்மும் பின்பற்றவும் பரப்பவும் உரிமை இருக்கு. 26 சமய உலகங்கள் நிர்வகிக்கக்கூடிய உரிமை. ஓகேவா, 27 எந்த ஒரு மதத்தையும் பரப்புவதற்கான வரிசத்துக்கு எதிரான சுதந்திரம். 28 மதம் சார்ந்த கல்வி நிறுவனங்களில் நடைபெறும் வழிபாடு மற்றும் அறிவினைகளில் கலந்து கொள்ளாமல் இருக்க உரிமை. அப்ப 2143 ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி. ஓகேவா, அடுத்த விஷயம் பார்க்கலாமா? அடுத்து கவனிங்க, தொழிற்சாலை மற்றும் ஆபத்தான இடங்களில் குழந்தை தொழிலாளர் முறையை தடுத்தல் பற்றி குறிப்பிடக்கூடிய விதி என்னன்னு கேட்கிறாங்க. தொழிற்சாலை மற்றும் ஆபத்தான இடங்கள்ல குழந்தை தொழிலாளர் முறையை தடுத்தல் பற்றி குறிப்பிடக்கூடிய விதி என்னன்னு கேட்கிறாங்க. 23, 22, 24, 29 இதுக்கான ஆன்சர், இதுக்கான ஆன்சர் கவன் பண்ணுங்க, இதுக்கான ஆன்சர், இதுக்கான ஆன்சர். இதுக்கான ஆன்சர் பாத்தீங்கன்னா அதுக்கு 24 தான் குழந்தை தொழிலாளர் பத்தி பேசுறது. அப்ப 23, 22, 29 தான் பார்த்தரலாம். ஆர்டிகல் 23 அப்படின்றது சுரண்டலுக்கு எதிரான பாதுகாப்பு. ஆர்டிகல் 23 சுரண்டலுக்கு எதிரான பாதுகாப்பு. ஆக்சுவலா ஆர்டிகல் 23, 24 சுரண்டலுக்கு எதிரான உரிமைகளும் வச்சிருக்காங்க. சுரண்டலுக்கு எதிரான உரிமைக்குள்ள இருக்கக்கூடிய ஆர்டிகல் 23, 24 அதுல 23 சொல்றது சுரண்டலுக்கு எதிரான பாதுகாப்பு, ப்ரொடெக்ஷன். 24 குழந்தை தொழிலாளர் பத்தி பேசுறது, புரியுதா? அப்ப 22 என்னன்னு பாத்தீங்கன்னா கைது செய்து காவலில் வைப்பதிலிருந்து பாதுகாப்பு, கைது செய்து காவலில் வைப்பதிலிருந்து பாதுகாப்பு. இது வந்து ஆர்டிகல் 22. ஆர்டிகல் 29 சிறுபான்மையினர் நலன் காத்தல். ஆர்டிகல் 29 சிறுபான்மையினர் நலன் காத்தல். ஓகேவா, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். பிரெஞ்சு புரட்சியின் போது எது முக்கிய முழக்கங்கள் ஆயின, பிரெஞ்சு புரட்சி எப்ப எது முக்கிய முழக்கங்கள் கேக்குறாங்க, என்ன ஒரு ஆன்சர் கவுண்ட் பண்ணுங்க. ஏவா பியா சிஆடியா ஆப்ஷன் ஏ, சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம், இதுதான் பிரெஞ்சு புரட்சி எப்ப வைக்கப்பட்ட முழக்கம். ஓகேவா, அடுத்த கொஸ்டின் போலாமா? ரைட், பிரேட் பெகாரின் நரேன் ரைஜரா என்பவரால் இந்திய அரசியல் சட்டம் அவரது கைப்பட எப்பாணியில் எழுதப்பட்டதுன்னு கேட்கிறாங்க. ஈப்ருவா, கிரேக்கமா, அரபுவா, இத்தாலியா, இதுக்கான ஆன்சர். பெஹாரி நரேன் ரைஜடா என்பவரால் இந்திய அரசியலமைப்பு சட்டம் அவரது கைப்பட எப்பாணியில் எழுதப்பட்டது, இத்தாலிங்க. ஆன்சர் ஆப்ஷன் டி, இத்தாலி. ஓகேவா, அடுத்த கொஸ்டின், உள்நாட்டு அவசர நிலை அறிவிக்கப்பட்ட ஆண்டுகள்ல பொருந்தாதது எது, உள்நாட்டு அவசர நிலை அறிவிக்கப்பட்ட ஆண்டுகள்ல பொருந்தாதது எதுன்னு கேட்கிறாங்க. இது பொருந்தல, 62, 71, 65, 75 இதுல உள்நாட்டு அவசர நிலை அறிவிக்கப்பட்ட ஆண்டுகள்ல பொருந்தாது, பொருந்தாது. 62, 71, 65, 75 ஆக்சுவலா அந்த 4 அவசர நிலை அறிவிச்சிருப்பாங்க, அது எது உள்நாட்டு அவசர நிலை பத்தி பேசலன்றாங்க, எது பொருந்தலன்னு கேக்குறாங்க. ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, 65, 65. ஏன்னா 65, 65 போட்டது உள்நாட்டு அவசர நிலை, தேசிய அவசர நிலை. உள்நாட்டு அவசர நிலை போலங்க தேசிய அவசர நிலை, அதுதான் 65 போட்டது. அப்ப மீதி 62, 71, 75 மூணுத்திலையுமே உள்நாட்டு அவசர நிலை தான் போட்டிருப்பாங்க. 62 உள்நாட்டு அவசர நிலை போறதுக்கான இந்தியா சைனாவா, 71 உள்நாட்டு அவசர நிலை போறதுக்கான காரணம் இந்தியா பாகிஸ்தான் வார், 65 தேசிய அவசர நிலை போடுறதுக்கு காரணம் இந்தியா பாகிஸ்தான் வார், 75 உள்நாட்டு அவசர நிலை போடுறது உங்களுக்கு தெரியும், இந்திரா காந்தி போட்டது. ஓகேவா, புரிஞ்சா? அடுத்த கொஸ்டின் போலாமா? ரைட், தேசிய அவசர நிலை, மாநில அவசர நிலை, நிதிசார்ந்த அவசர நிலை. இது வரைக்கும் நம்ம நாட்டில் நிதிசார்ந்த அவசர நிலை போட்டது இல்லை, புரியுதா? இதுக்கான ஆர்டிகல்ஸ் பத்தி மேட்ச் பண்ண சொல்றாங்க, மேட்ச் பண்ணி சொல்லுங்க. தேசிய அவசர நிலை, மாநில அவசர நிலை, நிதிசார்ந்த அவசர நிலை. இது வரைக்கும் நம்ம நாட்டில் நிதிசார்ந்த அவசர நிலை போட்டது இல்லை. இது மேட்ச் பண்ணா என்ன வரும்? மேட்ச் பண்ணீங்க அப்படின்னா தேசிய அவசர நிலைங்கிறது 352, மாநில அவசர நிலைங்கிறது 356, நிதிசார்ந்த அவசர நிலைங்கிறது 360. அப்ப 3-2-1 ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. ஓகேவா, அடுத்த கொஸ்டின் போலாமா? ரைட், அடுத்த கொஸ்டின் பாருங்க. அடிப்படை உரிமைகளில் தவறான கூற்று என்ன? அரசாங்கத்தை அந்த உரிமையை சுருக்கோணிக்க முடியுங்கிறதா, இயற்கையான உரிமைகளா, நீதிமன்ற சட்டத்தால் செயல்படுத்த முடியுமா, இந்த உரிமைகள் நாட்டின் அரசியல் ஜனநாயகத்தை வலுப்படுத்துகின்றனவா, இதுல எது தவறுன்னு கேட்கிறாங்க. எது தவறு கவர்மெண்ட், இதுல எது தவறு
கமெண்ட் பண்ணுங்க. இதுல எது தப்பா இருக்குன்னு கேக்குறாங்களா கமெண்ட் பண்ணுங்க. அடிப்படை உரிமைகள்ல எது தவறுன்னு கேக்குறாங்க. இல்ல தவறு அரசாங்கத்தால் இந்த உரிமையை சுருக்கவும் நீக்கவும் முடியும் இருக்குல்ல, அதுதான் தப்பு. அப்பெல்லாம் மனம் முடியாது. இயற்கையான உரிமைகள் ஆமா, நீதிமன்ற சட்டத்தால் செயல்படுத்த முடியும் ஆமா, இந்த உரிமைகள் நாட்டின் அரசியல் சாதனத்தை வலுப்படுத்திருக்கே ஆமா. அப்ப இந்த மூணுமே வரும், இதான் வராது. அப்ப ஆன்சர் வந்து ஆப்ஷன். அடுத்த கேள்வி, அறிவியல் கோட்பாடு மனிதநேயம் ஆகியவற்றை குறிப்பிடும் அரசியலமைப்பு விதி என்ன? அறிவியல் கோட்பாடு மனிதநேயம், ஆக்சுவலா அறிவியல் கோட்பாடு மனிதநேயங்கிறது ஒரு அடிப்படை கடமை. இந்த அடிப்படை கடமைகளுக்கான ஆட்டுகள் கேட்கிறாங்க. நமக்கு தெரியும் அடிப்படை கடமைங்கிறது 51A, ஆனா மொத்தமா அதுல ஒரு 8 or 9 அடிப்படை கடமை இருக்கு. அதுதான் GFEH வச்சிருக்காங்க. இப்ப இதுல இந்த இது வந்து எதுல வரும்? ஆக்சுவலா இனா 5வது, எஃப்னா 6வது, ஜினா 7வது, ஹச்னா 8வது. ஓகேவா? இதுல எந்த அடிப்படை கடமை வரும்? மொத்தம் 10 இருக்கு, 10 தான் இருக்கு. ஏன்னா பத்தா 11 இருக்கு, சாரி 11 இருக்கு ஆரம்பத்துல. அதாவது 76ல அந்த இந்திரா காந்தி கொண்டு வந்தப்போ 10 அடிப்படை கல்வி கொண்டு வந்திருப்பாங்க. 11வதுதான் 2002 சேர்த்தது அந்த அடிப்படை கல்வி. எல்லாருமே கல்வி சேரணும் போது ஒரு அடிப்படை கடமை. அதை 11வது சேர்த்துப்பாரு வாஜ்பாய், 86 2002 ரைட். இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டிங்க, 51A H. ஆ இது 8வது. ஓகேவா? அப்ப மீதி நான் பார்த்தலாமா ஜி. 7வது என்னன்னு பாத்தீங்கன்னா இயற்கை வளங்களை பாதுகாத்தல். ஏஜின்னு இருக்குல்ல, இது இயற்கை வளங்களை பாதுகாத்தல். ஏஇ அப்படின்றது சகோதரத்துவம் நல்லிணக்கத்தை உருவாக்குறது 5வது. எஃப் 6வது பாத்தீங்கன்னா பண்பாடு கலாச்சாரத்தை பாதுகாக்கிறது. ஹெச் 8வது தான் அறிவியல் மனப்பான்மை மனிதநேயத்தை பாதுகாக்கிறது. அறிவியல் குழு மனிதநேயத்தை பாதுகாக்கிறது 8வது அடிப்படை கடமை. சரிங்களா? அடுத்த கொஸ்டின், குடியுரிமை சட்டம் 1955 படி குடியுரிமை பெறுதல் இழத்தல் பெறும் வழிகள். அது குடியுரிமையை எத்தனை வழிகளில் பெறலாம், குடியுரிமை எத்தனை வழிகளில் இழக்கலாம் அப்படிங்கிறது கேட்கறாங்க. என்ன ஆன்சரோ போடுங்க. அதாவது 3ல பெறலாமா, 5ல இழக்கலாமா? 5ல பெறலாமா, 3ல இழக்கலாமா? 3ல பெறலாமா, 8ல இழக்கலாமா? 8ல பெறலாமா, 5ல இழக்கலாமான்னு கேட்கறாங்க. இதுக்கான ஆன்சர் பண்ணுங்க. குடியுரிமை சட்டம் 1955 படி குடியுரிமை பெறுதல் இழத்தல் பெறும் வழிகளை காண்க. பெறும் பெறுதல் இழத்தல் வழிகள் கேட்கறாங்க. இதுக்கான ஆன்சர், இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி 53. 5 வழியில பெறலாம், 3 வழியில இழக்கலாம். அதுக்கு மாதிரி குடியுரிமை சட்டம் வந்து 1955 போட்டாங்க. குடியுரிமை திருத்தத வந்து 9 வரி திருத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். கடைசி 2019 இப்போ கூட போயிட்டு இருக்க நியூஸ். புரியுதா? சேட்டம் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து எந்த பகுதியில் வரும்னா குடியுரிமை செகண்ட் பகுதி, செகண்ட் பார்ட்ல வரும். ஆர்டிகல் 5-11 தான் குடியுரிமை. இப்போ அதுல பெறலாம் இழக்கலாம்னு பாக்கிறப்ப ஆன்சர் வந்து பி, 5 வழியில பெறலாம், 3 வழியில இழக்கலாம். 5 வழியில பெறுறது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா பிறப்புரிமை மூலமா பெறலாம், ஒருத்தர் இந்தியாவில பிறந்தா பெறலாம். மரபு வம்சாவளி மூலமா, தன்னோட அப்பா இந்தியரா இருந்தா நம்ம வந்து இந்தியரா வந்துடலாம். 2, 3வது பதிவு செய்தது மூலமா, வெளிநாட்டில் இருக்கவங்க யாராவது இங்க வந்து பதிவு பண்ணி இருந்தாங்கன்னா அப்படி பெறலாம். 4வது இயல்புரிமை மூலமா, இயல்புரிமை மூலமானா வெளிநாட்டுக்காரங்க தான், ஆனா அவங்க வந்து இங்க ரொம்ப வருஷமா இருந்துட்டாங்கன்னா அது வந்து இயல்புரிமை. 5வது பிரதேச நாடுகள் இணைந்தனால, பிரதேச நாடுகள் இணைந்தனால. இப்ப இந்தியாவும் ஸ்ரீலங்கா ஒருவேளை இணைஞ்சிச்சு அப்படின்னா ஸ்ரீலங்காக்கு இங்க வந்துருவாங்கல்ல, அப்ப ஆட்டோமேட்டிக்கா அவங்க இந்திய குடிமக்கள் தானே. அந்த மாதிரி அப்ப மொத்தம் 5 இதுல பெறலாம், 3 இதுல இழக்கலாம். அது என்னன்னு பார்த்தோம்னா துரத்தல், தானாக முன் வந்து வேணாம்னு சொல்லிடுறது துரத்தல் மூலமா. 2வது முடிவு செய்தல் மூலமா, நான் வந்து வெளிநாடுக்கு போறேன், நான் வந்து வெளிநாடுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறது, அது வந்து முடிவு செய்யறது. 3வது இழத்தல், அந்த இயல்புரிமை மூலமா நிறைய பேர் வந்திருப்பாங்கல்ல, அவங்க ஏதாவது தப்பு பண்ணி போர்ஜரி பண்ணாங்கன்னா நாடு வந்து அந்த குடியுரிமையை எடுத்துரும் இந்தியா. அப்ப 3 மூலமா இழக்கலாம், 5 மூலமா பெறலாம். இப்போ 53 தான் ஆன்சர். கடைசி கொஸ்டின், இன்னைக்கு வீடியோக்கான கடைசி கொஸ்டின், 20 கொஸ்டின் பார்க்கலாம் சொல்லியிருந்தேன். 20வது கொஸ்டின், தேசிய அவசர நிலையின் போது எந்த உரிமைகளை தடை செய்ய முடியாது? இது நான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் 2வது கொஸ்டின் சொல்லியிருப்பேன். இதன் ஆன்சர் நான் சொல்லிட்டேன், இதன் ஆன்சர் நான் சொல்லிட்டேன். ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, ஆர்டிகல் 20-21 தேசிய அவசர நிலை நடைமுறைப்ப நீக்க முடியாது. இதை சொல்ற ஆர்டிகல் என்னது? இதை எந்த ஆர்டிகல் சொல்லுது? ஆர்டிகல் 359 கரெக்டா சும்மா. 5வது கொஸ்டின் எப்படி டிஸ்கஸ் பண்ணும்? ஓகேவா? ஸோ 20 கொஸ்டின் ஜிஎஸ் கொஸ்டின் எஸ்ஐக்கு பார்த்துருக்கோம், குவாலிட்டி பார்த்துருக்கோம். ஓகேவா? நம்ம டெய்லி வீடியோஸ் வரும். ஆக்சுவலா நாளைக்கு சைக்காலஜி வரும், ஆட் டேஸ்ல சைக்காலஜியும் ஈவன் டேஸ்ல ஜிஎஸ் வரும். ஜிஎஸ் ஒவ்வொரு டாபிக்கா பார்க்கலாம், நாளைக்கு உங்களுக்கு சைக்காலஜி வரும். ஓகேவா? இதே மாதிரி வீடியோஸ் எல்லாம் வேணும்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு போற டேப்ஸ் பாருங்க, அது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான வீடியோ பார்க்கலாம். தேங்க்யூ.